வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சிந்தனையை, உடல் நலத்தை சீரமைத்து உய்வித்த ஆசான் அவர்களின் தெய்வீக திருவடிகளை வாழ்த்தி வணங்கி இப்போது நாம் ஒரு சிறிய சிந்தனையோடு பஞ்சபூத நவகிரக தவம் இயற்ற இருக்கின்றோம். பலமுறை பஞ்சபூத நவகிரக தவத்தினுடைய விளக்கத்தை நாம் நிறைய சிந்திச்சிருக்கோம். நேற்று கூட ஒரு சகோதரி என்கிட்ட கேட்டாங்க, சோதிடம், ஜாதகம் இதெல்லாம் உண்மையாமா? அதை சில நேரம் நம்புகிற மாதிரி இருக்குது, சில நேரம் நம்ப முடியாத மாதிரியும் இருக்குது அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், நவக்கோள்களுக்கும் பூமியிலே வாழக்கூடிய உயிரினத்திற்கும் தொடர்பு இருக்குது அப்படின்ற உண்மையை தெரிந்த அறிவில் உயர்ந்த சான்றோர் பெருமக்கள் தான், அது வைணவ ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சிவாலயங்களாக இருந்தாலும் சரி, அல்லது சாக்த வழிபாடு சார்ந்த ஆலயங்களாக இருந்தாலும் சரி, அங்கே நவக்கோள்கள் என்றதை பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக அதுலேருந்து ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் நாம் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னால், புறத்திலே செய்யக்கூடிய சில சடங்குகளால் கோள்களினுடைய அலைய மாத்திரலான்னு நாம் நினச்சோன்னு சொன்னால், அதைவிட ஒரு பெரிய அறியாமை வேற எதுவுமே இல்லை. நிறைய பேர் பொருளை இழந்துட்டுருக்குறாங்க இந்த மாதிரிலாம் போய் ஏமாந்து. அவங்களுக்கெல்லாம் நான் சொல்கிறது, திரும்ப திரும்ப பலமுறை சொல்கிறது என்னென்னா, ஒரே ஒரு விஷயந்தான், சோதிடம் என்பது சத்தியமான ஒரு உண்மை, 100% உண்மை. ஆனால் அந்த சோதிடத்தை கணிக்கக்கூடியவர் ஒருவர் கூட என்றும் வரப்போவது இல்லை என்பது 200% உண்மை. இதுவரைக்கும் வரல, இனிமையும் வரவே முடியாது. ஏன் நான் அப்படி ஆணித்தரமாக சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய, நேற்று ஒரு கவி சொன்னோம், திருப்புகழாய் உன் பெருமை உணர்ந்த முன்னோர்கள் இல்லையா, தெளிவாக பிறர் உணர பாடியுள்ள தெய்வ மொழி புகுந்து என் உளத்தில் தூண்ட தெவிட்டாத பேரின்ப நிலை உணர்ந்தேன் எழுதிட்டார். அடுத்தது என்ன எழுதினார், நான் என்பது சுத்தவெளி மெய்ப்பொருள், அதுதான் தெய்வம் இல்லையா, நல்லுடலை பேரியக்க மண்டலத்தை ஆட்சி செய் வான்காந்தம் சீவகாந்தம் வந்த வகை நோக்கிடில். இந்த ஒரு வரியை நான் விட்டு வச்சேன் இன்னைக்காக தான், தூய வெளியும் வின் விரிவலை என்று உணர்வீர். இந்த பிரபஞ்சம் முழுமையிலும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்த கோள்களையெல்லாம் இப்போ நீங்கள் அப்படியே அகக்காட்சியாக பார்த்துட்டு எல்லாத்தையும் டெலீட் பண்ணுங்கள். ஒரு கோள் இல்லை, ஒரு சூரியன் இல்லை, அதை சேர்ந்த சூரிய குடும்பம் இல்லை, எதுவுமே இல்லைன்னு அப்படியே நவுத்திட்டு பார்த்தீங்கன்னா, அங்கே மீதமாக இருக்கிறது எது, சுத்தவெளி மட்டும்தான். அந்த தூய வெளி என்ன பண்ணிகிட்ருக்குன்னா, தன்னுள்ளாக அனைத்தையும் அசைத்து கொண்டு தான் அசையாது அனைத்திற்குள்ளாகவும் அறிவாக நிறைந்து இயக்கிக் கொண்டிருக்கிறது. இப்போ புதன் 88 நாளைக்கு ஒரு தடவை தான் சுற்றுது, சுக்கிரன் 225 நாளைக்கு ஒரு தடவை சுற்றுது, சனி சம்மந்தமே இல்லாமல் மகரிஷி சொல்லக்கூடியது எனக்கு, சனின்னாலே முன்னே சுவாமிஜி ஞாபகம் வந்துருவார், என்னம்மா அப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு. மகரிஷி என்ன சொல்லுவார் தெரியுமா, உள்ளதுலேயே ரொம்ப நல்ல கோள் சனி தான், அது தெரியுமா உங்களுக்கு அப்படின்னு கேட்பார். எங்களுக்கெல்லாம் அதை பார்த்தாலே பயமால்ல சாமி இருக்குது அப்படின்னு. ஏன்னா இந்த கருமையத்தில் உள்ள கலங்கங்களை அதிகமாக தூய்மை பண்ணுற வேலையை சனிதான் பண்ணுது அப்படிம்பார்.
அப்போது நான் அதனால தான் சொன்னேன், என்னைக்கு சுவாமிஜி அதை சொன்னாரோ அன்னையிலேருந்து பிள்ளைங்களை நம்ம திட்டுறதே அந்த வார்த்தை சொல்லி தான். ஏன் சனியனே இது ஏன் இப்படி பண்ணுற, அப்படி தானே நம்ம திட்டுவோம், ஈஸியாக நமக்கு வாயில் வர்றது அதுதான் வரும். அன்னையிலேருந்து விட்டங்க, நிஜமாக சொல்கிறேன், நான் ஒரு 30 வருஷமாச்சு, 28 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, யாரையுமே நான் இது வரைக்கும் அந்த பேரை சொல்லி திட்டுறதில்லை. ஏன் தெரியுங்களா, சுவாமிஜி தான் அந்த தெளிவை கொடுத்தார். அது அற்புதமாக வளம் வந்துக்கிட்டு இருக்கு. சூரியன்லேருந்து 88 கோடி மைலுக்கு அப்பால் வளம் வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம பூமியிலேருந்து கணக்கெடுத்து பார்த்தா ஒரு 9 மைனஸ் பண்ணிடுங்க, ஒரு 78-79 கோடி மைலுக்கு அப்பால் செவனேன்னு சுற்றிக்கிட்டு இருக்கிறத ஏ சனியனேன்னு யார் கூப்பிடுறது? நம்ம தானே. அது நல்லதுக்கு என்ன, ஐயோ நீங்கள் சனி மாதிரி நல்லது பண்ணீங்க, நான் சொல்கிறோம் எதெல்லாம் ஆவாதது போகாததோ அதுக்கெல்லாம் போய் தான் அந்த கோளை கூப்பிட்றது, அது பாட்டில் தானே சுற்றிட்டு இருக்குது. நீ என்ன பண்ணுற, என்னத்தால் என்ன பண்ணுறேன்னா நீ நெகட்டிவாக கனெக்ட் ஆகிற, அது என்ன பண்ணுது, இப்போ சினிமா டைலாக்ல சொல்கிற மாதிரி வச்சு பண்ணுது, சரியா? அப்போ யார் அதை கூப்பிட்றதுங்க? அப்போது மகரிஷி எப்படி சொல்கிறாரு, ஒவ்வொரு கோள்களோடையும் இணையும் பொழுது என்ன சொல்கிறாருங்க, அதனோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுகின்றோம். சமீபத்தில் ஒரு படம் பார்த்தங்க, ஒரு ஃபோட்டோ, காஞ்சி மகா பெரியவர் வந்து ஒரு இஸ்லாமிய அன்பர் அப்படியே கட்டி பிடிச்சிட்டு நிற்கிறார், சிறு வயது நண்பர்களாம். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே அப்படியே அந்த ரெண்டு பேரையும் பார்த்தாலே தெய்வீகமாக தெரியுது. ஜாதி கடந்து, மொழி கடந்து, இனம் கடந்து, எல்லாத்தையும் கடந்து அந்த அன்பால் அந்த ரெண்டு பேரும் இணைஞ்சிருக்கிறது பார்த்தீங்கன்னா, அப்போ நான் நினச்சிக்கிட்டேன் இதுக்கு பேர் தான் உயிர் கலப்பு. எல்லாத்தையும் கடந்து அப்படியே அரவணைச்சிட்டு நிற்கிறாங்க ரெண்டு பேர் முகத்துலேயும், அப்படி ஒரு சந்தோஷம். இப்போது உயிர் கலப்புன்னா என்ன, அப்படியே இந்த உயிர் வேற இல்லை அந்த உயிர் வேற இல்லைன்னு ரெண்டும் ஒன்றா கலக்கணும். இப்போ அது மான்காந்தம், இது சீவகாந்தம். இந்த சீவகாந்தம் கலங்கமான தன்மையில் இருக்குது, இந்த கலங்கத்தை போக்குவதற்கு அந்த வான்காந்தம் நம்மளோட கனெக்ட் ஆகிட்டே இருக்கு. அது கனெக்ட் ஆகி என்ன பண்ணுது, இந்த சீவகாந்த கலத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களை போக்குறதுக்கான சூழ்நிலைகளையும் அதற்கு தகுந்தவாறு நம்முடைய அறிவையும் என்ன பண்ணுதுங்க, தூண்டி இயங்க வைக்குது. அப்போ அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இங்கேருந்து இருக்கக்கூடிய, அங்கே ஏதாவது நெகட்டிவ் இருக்கான்னா பிரபஞ்சம் முழுதும் தூய வெளியும், அதனால தான் அந்த கவியை சொன்னேன், தூய வெளி. அதெல்லாம் எங்கே சுற்றிக்கிட்டு இருக்குதுங்க, தூய வெளியில் தான் சுற்றிக்கிட்டு இருக்கு. அந்த சுத்த வெளி தன்னுள்ளாக இத்தனை கோடி அண்டங்களை இயக்கி கொண்டிருந்தாலும் ஒவ்வொரு அண்டமும் தனித்துவம் பெற்றதாக, தனித்த இயக்க சிறப்பு பெற்றதாக, அதிலிருந்து வரக்கூடிய காந்த அலைகளில் எண்ணற்ற வேறுபாடுகள் இருக்குது. இப்போ நம்ம டோட்டலாக போட்டு என்ன பண்ணிட்டோங்க, 27 நட்சத்திரம், 12 ராசி மண்டலம் சொல்லிட்டோம். ஆனால் இது என்ன பண்ணிகிட்டு இருக்குங்க, அப்படியே சுற்றிக்கிட்டே இருக்குது. ஒன்று ஒன்றும் தன்னைத்தானே சுற்றிட்டு தன்னுடைய குடும்பத்தையும் சேர்த்து சுற்ற வச்சுக்கிட்டு இருக்குது சூரியன். இந்த சூரியன் மாதிரி கோடான கோடி சூரிய குடும்பங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றுத்துக்கும் ஒரு தனி வைப்ரேஷன் இருக்குது. ஒரு கோளில் இருக்கிற மாதிரியே இன்னொரு கோளில், பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய எந்த ஒரு கோளும் ஒரே கோளுக்கு ஈக்குவலான அலையையோ ஒத்த தன்மையையோ உள்ள ஒரு கோள் கூட கிடையாது, ஒன்றொன்றும் தனித்துவமாக இருக்குது. அப்போ அந்த அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் எல்லாமே மிங்கிளாகி தான் என்னவாக இருக்குதுங்க, பிரபஞ்ச காந்த வெளியாக இருக்கின்றது. அந்த பிரபஞ்ச காந்த வெளியில் ஒவ்வொரு நட்சத்திர மண்டலம் அதை பிரிச்சிருக்கிறாங்க. அப்போ அந்த பிரித்ததை எதோட கனெக்ட் பண்ணுறாங்கன்னா, ஒவ்வொரு அந்த 12 ராசிகள்லேருந்து நவுர 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 பூமியை இந்த பக்கம் சுற்றிக்கிட்டு இருக்குது சூரியனோட, அதுலேருந்து வரக்கூடிய வேவ்ஸ் வந்து ஒரு செகண்டு கூட சொல்ல முடியாது, நேனோ செகண்டுன்னு சொல்ல முடியாது, காலத்தால் நம்மளால் கணிக்கவே முடியாத அளவிற்கு அதுலேருந்து வரக்கூடிய அலைகள் மாறிக்கொண்டே இருக்கிறது. இந்த வினாடி வந்த அலை அடுத்த வினாடி கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது யாரால் துல்லியமாக கணிக்க முடியும், முடியவே முடியாது. அதனால தான் நான் என்ன சொன்னேங்க, இனி எக்காலத்துலேயும் அந்த கோள்களினுடைய இயக்கத்தையும் பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ராசி மண்டலங்களினுடைய தன்மையையும் ஓரளவு தான் கணிக்க முடியுமே தவிர எல்லாராலையும் துல்லியமாக கணிக்க முடியாது, சரிங்களா? அதனால தான் மகரிஷி என்ன பண்ணிட்டார்னா, அந்த வேலை ஆகாதுன்னு தெரிஞ்சு, ஏன்னா மகரிஷி மிகச்சிறந்த ஒரு சோதிடர் இல்லையா, மகரிஷியை பற்றி சொல்லும்போது சொல்லுவாங்க,
ஒருத்தர் வந்து ரொம்ப அழுகுறார் சுவாமிஜிட்ட. என்ன சாமி, இன்னும் நான் 6 மாதம்தான் 3 மாதம்தான் இருப்பேன்னு சொல்லிட்டாங்க சாமி, பல ஜோதிடர்கள் சொல்லிட்டாங்க, நான் இன்னும் 3 மாதம்தான் இருப்பேனா. இவர் ஏதோ வருத்தப்பட்டு வாழ்த்து ஏதாவது சொல்லுவார்னா, பரவாயில்லையே உங்களுக்கு 3 மாதம் கேரண்டி கொடுத்துருக்காங்களான்னு இருக்கார். எங்களுக்கெல்லாம் அது கூட கொடுக்கலை. அவருக்கு வந்தவருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. அப்போ தான் சொன்னாராம், அதெல்லாம் எதுவும் நீங்கள் நினைக்காதீங்க, பஞ்சபூத நவகிரக தவத்தில் சனிக்கோளை நினச்சி நல்லா தவம் பண்ணுங்கள் அப்படின்னு. அவர் ரொம்ப வருஷம் அதுக்கப்புறம் இப்போ கூட இருக்கலாம் அவர், சரிங்களா. அதனால் இந்த மூச்சு கணக்கு, இந்த வாழ்க்கையினுடைய ரகசியங்கள்லாம் ஃபுல் கண்ட்ரோல் யார்கிட்ட இருக்குன்னா இறைநிலைகிட்ட தான் இருக்குது. அதனால் நாம் என்ன கடமையை செய்யணுமோ அதை கரெக்டாக செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணுமே தவிர, அது என்ன ஆகும் இது என்ன ஆகும் அதெல்லாம் நினச்சி இப்போ நான் தான் நினச்சிக்குவேங்க. சில பேர் சொல்லுவாங்க, நான் என்னுடைய யூடியூப் ஸ்பீச்சஸில் இதெல்லாம் சொல்லியிருப்பேன், நான் சனிக்கிட்ட நேராக போய் நின்று கும்பிடுவேன். என் தம்பி சொல்லுவான், அத்த நேராக போய் நிற்காத சனிக்கு நேராக, ஏண்டா அப்படின்னு. அதுக்கு நேராக நிற்கக்கூடாது, ரொம்ப மோசமான விளைவை கொடுக்கும் அப்படின்னு. போடா, நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்டாகி ரொம்ப நாளாச்சு, அதெல்லாம் அவர் என்ன ஒன்றும் செய்ய மாட்டார் அப்படின்னு நான் சொல்லுவேன். இன்னொன்று அவன்கிட்ட சொன்னான், ஏண்டா சனி பிடிச்சிக்கோங்கிறிய நேராக போய் நின்னா என்றைக்கு விட்டுச்சு பிடிக்கிறதுக்கு, எப்போதுமே நம்மளோட கனெக்ட் ஆகிட்டே தான் இருக்குது, ஒரு செகண்டு கூட அந்த அலை நம்மளோட டிஸ்கனெக்ட் ஆகவே இல்லை. நல்லா புரிஞ்சுக்கணுங்க இதை. அந்த அலை என் மேலே மோதிக்கொண்டே தான் இருக்கும், அந்த அலையை நான் ஒத்ததாக மாற்றிக்கொண்டு என்னுடைய கருமையத்தில் இருக்கக்கூடிய கலங்கங்களை மாற்றிக்கொள்ளக்கூடிய எண்ணம் சொல் செயல்களை நான் ஒழுங்குபடுத்தி கொண்டால் அந்த அலையும் நானும் ஒத்த அலையாக மாறிடும். அது இல்லாமல் ஆவாது போவாதெல்லாம் செஞ்சுட்டு உக்காந்துக்கிட்டு அடுத்தவங்களை எப்படி டிஸ்டர்ப் பண்ணலான்னே யோசிச்சுக்கிட்டு இருந்தா, எங்களுக்கு எடுத்த ஒரு ஆசிரியர் சொன்னார், நீ யாரையாவது கெடுக்கணும்னு உக்காந்து யோசிச்சின்னா உன்னை எப்படி கெடுக்கலான்னு சனி யோசனை பண்ணும்பார். இதுதான் அங்கே நம்மக்கிட்ட நெகட்டிவ்ஸ் வரும்பொழுது அந்த ஒத்த இயற்கையிலிருந்து வரக்கூடிய தூய அலை கூட என்னவா மாறுதுங்க, நெகட்டிவாக மாறுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்பொழுதுமே அந்த அலை எனக்கு ஒத்ததாகவே அமைந்து நன்மையே செய்து கொண்டிருக்குமாக. நான் கூட வேடிக்கையாக சொல்வேன், 23 புலிகேசியில் வடிவேல் வெள்ளக்குடி எடுத்துகிட்டு போன மாதிரி போயிடணும் எந்த கோளுக்கு போனாலும். எப்பா நீ ரொம்ப நல்லவன்ப்பா, பார்த்து எதையாவது நல்லது பண்ணு அப்படின்னு போயிட வேண்டியதான். இப்போ வெள்ளக்குடியை கூப்பிட்டா, சீச்சி இவன் என்ன இவ்வளோ கேவலமாயிட்டான், இவனை போய் போர் செஞ்சு நம்மளை அசிங்கப்படுத்திக்கூடாதுன்னு அவர் திரும்பி போவார் அந்த கண்ணன். அந்த மாதிரி கோள்கள் எல்லாமே தெய்வீகம் சார்ந்தது தாங்க. எந்த கோளை பார்த்தாலும் நம்ம அப்படி சந்தோஷத்தோட அன்போடு அந்த கோள்களை நாம் நினைக்கும் பொழுதே நாம் எப்படி கனெக்ட் ஆகும்னா, அன்பெனும் பிடிக்குள் அகப்படும் மலையை. இறைவனே அன்புக்குள்ளே அடக்கமாகும் போது நம்ம கோள்கள் அடக்கமாகாதா இல்லையா? அப்போ நம்மக்கிட்ட என்ன வேணுங்க, அந்த எல்லையற்ற மனவிரிவு, மன தூய்மை, இந்த ரெண்டும் வேணும். அதனால தான் மகர்ஷி என்ன சொல்வாருங்க, அத்வைத தத்துவத்தின் அடிப்படையில் எல்லா தவங்களையும் கொடுத்துருக்குறார். நீ கடலில் தவம் பண்ணுறன்னா நீ வேற, கடல் வேற இல்லை. நீ பூமியினுடைய மையத்தில் அணு உலைக்குள்ளே போயிட்டீன்னா நீ வேற, அந்த நெருப்பு வேற இல்லை. நெருப்பும் நெருப்பும் கலந்துச்சுன்னா ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. காற்றும் காற்றும் கலந்துச்சுன்னா ஏதாவது வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. விண்ணும் விண்ணும் சேர்ந்துச்சுன்னா வித்தியாசம் தெரியுமா? தெரியாது. ஏன்னா விண்ணே தெரியாது, அப்புறம் எங்கே வித்தியாசம் தெரிய போகுது இல்லையா? அப்போது எந்த ஒன்று அதுவாகவே மாறி ஒன்றோடு ஒன்று இணைகிறதோ அங்கே பேதங்கள் என்பது இல்லை, துவைதம் இல்லை. அது எல்லாமே என்னவாக மாறிடுச்சு, அத்வைதமாக மாறுகிறது. அப்போ அந்த அடிப்படையில் தான் நாம் என்ன பண்ணணும்னா, பஞ்சபூத நவகிரக தவத்தை செய்யணும். ஒன்று ஒன்றையும் அப்படியே கரைஞ்சிடணும் சுத்தமாக. அந்த மாதிரி நாம் செய்யும் பொழுது மட்டும்தான் என்ன ஆகும்னா, அதனால தான் நான் நேற்று சொன்னேன், எல்லா கோள்களோடையும் இந்த மனம் என்ன பண்ணுது, அழகாக போகுது, அந்தந்த கோள்களோடு கலக்குது. சரி, இப்போ நம்ம இங்கே உட்காந்துருக்கோம், சேட்டிலைட்டை இன்னும் எல்லா கோளுக்கும் அனுப்ப முடியல. நான் தான் சொல்லுவேன், எங்களுக்கு துரியாத இதை தவம் கொடுக்கும் பொழுது சந்திரனில், மகரிஷி அப்படி தான் நடத்துவாங்க, சந்திரனில் தவம் துவங்க இருக்கின்றோம், உச்சியிலிருந்து துவாதசாங்கம், துவாதசாங்கத்திலிருந்து மெல்ல அப்படியே உயர்ந்து 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 சந்திரனுக்கு போங்க, சந்திரனை பாருங்கள், ஒரு 3 முறை சந்திரனை வலம் வந்துருவோமா அப்படிம்பார்.
அப்போ மன சுத்தம். நான் சொன்னேன், சந்திரா என்னை அனுப்புறதுக்கு எவ்வளோ செலவு பண்ணியிருக்கிறாங்க, நாங்கள் பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக மூணு தடவை சுற்றிட்டு வந்துட்டோம் இல்லையா, நினச்சி பாருங்கள். அப்போது அந்த மாதிரி எங்களை கூட்டிகிட்டு போவாருங்க, அப்படியே அந்த தவத்திலலாம் அந்த அனுபவங்கள் தான் எங்களுக்கு இன்றைக்கி நின்று தெளிவாக பேச வைக்கிது. நான் உன்னே ஒன்று கடவுளுக்கு அடிக்கடி நன்றி சொல்லுவேன், நல்ல வேலை என்னோடய அறிவுக்கெல்லாம் இவர் மட்டும் டைரெக்டாக இவர்கிட்ட நான் கிளாஸ் எடுத்திருந்துடலான்னு, இந்த ஜென்மத்தில் எனக்கு எதுவும் புரிஞ்சிருக்காது. அதனால் எல்லாத்தையும் அவர்கிட்ட நேரில் கேட்டது இந்த பிறவியில் கிடைச்ச மிகப்பெரிய பாக்கியம். அப்போ பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கோள்களையும் இன்றைக்கி சேட்டலைட் அனுப்பணுன்னா அவ்வளோ கஷ்டங்கிறாங்க. இப்போ சூரியனுக்கு ஏதோ ஆராய்ச்சி பண்ணால் ஒன்று அனுப்ப போகிறாங்களாம், நம்ம பாருங்கள் சூரியனுடைய கலந்துக்கிட்டு நின்றுட்டு இருக்கிறோம் இல்லையா. அப்போது இந்த காந்தம் அங்கே வான்காந்தமாக இருக்கிறது, இந்த ஜீவகாந்தம் இருக்கிறது, வான்காந்தம் சீவகாந்தம். அப்போ என்ன சொல்லிட்டாரு, நல்லுடலைங்கும் போது சீவகாந்தம், பேரியக்க மண்டலத்தைங்கும் போது பிரபஞ்சம், ஆட்சி செய் எது ஆட்சி செய்து வல்ல தூய வெளியும் விண், விண் இல்லாத ஏதாவது இருக்கா பிரபஞ்சத்தில், இல்லை. விரிவலை என்ற காந்தம் இல்லாமல் இருக்கா, இல்லை. அப்போ சுத்தவெளி இருக்கிறது, விண் இருக்கிறது, விண்ணினுடைய கூட்டாக இருக்கக்கூடிய கோடான கோடி அண்டங்கள் இருக்கிறது, அந்த அண்டங்களிலிருந்து விரிவலையாக மலர்ந்து கொண்டிருக்கக்கூடிய காந்தம் நிறைந்திருக்கிறது. இத்தனையையும் இயக்கி கொண்டிருக்கக்கூடிய சர்வ வல்லமை உள்ள அந்த இறை ஆற்றலுக்கு அனைத்துமே கட்டுப்பட்ட நிலையில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறது. இருந்தாலும் நவ கோள்களுக்கு என்று ஒரு தனி ஆற்றல் உண்டு. பூமியிலே வாழக்கூடிய உயிரினங்களின் கருமையத்தோடு தொடர்பு கொண்டு இன்ப துன்ப அமைதி போன்ற நிலைகளை உருவாக்கி வாழ்வில் பல சூழ்நிலைகளையும் மாற்றங்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறது. அதில் அல்லதை தவிர்த்து நல்லதை தக்க வைத்து கொள்வதற்காகத்தான் நமக்கு வேதாத்ரி மகரிஷி பஞ்சபூத நவகிரக தவம் கொடுத்துருக்கிறார். அப்போ அதை நம்ம எப்படி பண்ணணுங்க, அந்த உணர்வோடு பண்ணணும், அதுவாகவே நாம் கலக்கணும். அப்போ இங்கேருந்து இப்போ எங்கிட்டேருந்து புறப்பட்டு போனது சந்திரனுக்கு எது போணுச்சு, உடம்பு போகலை, உயிர் போகலை. நம்ம மட்டும் நீங்கள் வாங்கங்க, உங்கள் உயிரை அப்படி அப்படியே கொண்டு போய் சந்திரன்லையும் சூரியன்லையும் கரைப்போனால் யாராவது வருவாங்களா அறிவித்திரு கோயிலுக்குள்ளே, அப்படியே ஓடி போயிடுவாங்க. அதெல்லாம் கிடையாது. இப்போ ஊதுபத்தி ஏற்றி வச்சுருக்குறோம், அந்த ஊதுபத்தி அதே இடத்துல தான் இருக்கும், அந்த ஸ்டாண்டும் அசையாது, ஆனால் அந்த ஊதுபத்தியில் உள்ள கரைசல் வந்து இந்த ஹால் ஃபுல்லாக போகும். அதுபோல் இந்த உடம்பு வந்து ஸ்டாண்டு, உயிர் என்பது பத்தி, அதுலேருந்து வரக்கூடிய அலை சீவகாந்தம், அது என்ன பண்ணுது அப்படியே அதை அனுப்புகிறோம், டைரக்ஷன் போட்டு அனுப்புகிறோம் கரெக்டாக, நீ இப்போ சந்திரனுக்கு போ, சூரியனுக்கு போ, கமாண்டிங் கொடுக்குறோம். அப்போ அது அங்கே போகுது, போய் என்ன பண்ணுது அதில் வரக்கூடிய அந்த காந்தத்தோடு போய் கலந்துருச்சுன்னா, காந்தம் கலக்கும் பொழுது இந்த காந்தத்துக்கும் அந்த காந்தத்துக்கும் ஏதாவது வித்தியாசம் இருக்குமா, இருக்காது. அதனால தான் மகர்ஷி என்ன சொல்வார், சூரியனின் ஆரஞ்சு நிறமான காந்த அலை கதிர்களோடு ஒன்றி கலந்து உயிர் கலப்பு பெறுவோம். அப்படி தான் நம்ம தவம் பண்ணணும். அந்த மாதிரி அந்த உணர்வோடு நாம் தவம் செய்யும் போது தாங்க நம்முடைய கருமையமும் தூய்மையாகும், ஆன்மா தூய்மையாகும், சூழ்நிலைகள் மாற்றம் பெறும், நமக்கு தேவையான பலன்கள் நமக்கு கிடைக்கும். அப்போ நம்ம அந்த எல்லா கோள்கள்லேருந்தும், பஞ்சபூதங்கள்லேருந்தும் நவ கோள்கள்லேருந்தும் எல்லா ஆற்றலையும் நம்ம மனம் போய் 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 வாங்கிட்டு வந்து கடைசியாக எங்கே வச்சுருக்குது, எல்லாத்தையும் நமக்குள்ளே வச்சுருக்குது இல்லையா. இப்போ அந்த உள்ளே வந்த ஆற்றலை தான் நம்ம கடைசியாக கவனித்தோம். சூரியன்லேருந்து வந்த ஆற்றல் எலும்புக்கு போகுது, சந்திரன்லேருந்து வந்த ஆற்றல் ரத்தத்துக்கு போகுது, பூமியிலேருந்து வந்த ஆற்றல் செல்களுக்கு போகுது அப்படின்னு அப்படியே ஒரு ஆர்டர் கொடுத்தோம். அப்போ அது என்ன ஆகுதுங்க, அதோடு போய் இணையும் பொழுது அந்த முழுமையான ஒரு எனர்ஜி, ஒரு வல்லமை, அந்த தவத்தினால் நாம் பெறக்கூடிய நன்மைகளை நம்ம முழுமையாக பெற முடியும். அப்போ அந்த தூய்மையான காந்த கலத்தில் இப்போ நம்ம இந்த மாதிரி பஞ்சபூத நகரத்தம் பண்ணிவிட்டு இந்த உணர்வோடு நான் சொன்ன மாதிரி வீட்டில் உட்காந்துட்டு இப்போ குழந்தைக்கு கல்யாணம் ஆகணும், இல்லை ஏதோ ஒரு தேவை ஒவ்வொருத்தருக்கும் இருக்கும், அந்த தேவையை அந்த பஞ்சபூதங்களும் நவக்கோள்களும் பாசிட்டிவாக இப்போ எனக்குள்ளே நிறைஞ்சிருக்கு. இந்த நிலையில் நான் அந்த சங்கல்பத்தை மூணு தடவை சொல்லிவிட்டு இது மிக விரைவில் எனக்கு நல்ல விதமாக நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுற வேண்டியதான், அதுக்கப்புறம் அது பார்த்துக்கும். அப்போ அதை அந்த மாதிரி நாம் என்ன பண்ணணுங்க, மகரிஷி சொல்கிற மாதிரி சில விஷயங்களையெல்லாம் ஆழ்ந்து நுணுகி அதோடு இணைந்து கலந்து நின்று சொல்லும் பொழுது அதுக்கு ஒரு வலிமை அதிகம். அதுவும் இது மாதிரி கூட்டுத்தவத்தில் செய்கிறது ரொம்ப சிறப்பு. சரிங்களா, வாழ்க வளமுடன்.